குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா வெறும் 10 நிமிஷத்தில் இதை நீங்கள் டக்குன்னு ரெடி பண்ணி கொடுக்கலாம். இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. இதை சாப்பிட்றதுக்கு வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாக, உள்ளே ரொம்பவே சாஃப்டாக, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. கருப்பட்டிக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரை, அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இந்த கருப்பட்டி கூட 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த கருப்பட்டி முழுமையாக கரையிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கருப்பட்டி நல்லா கரைஞ்சிடுச்சு. கருப்பட்டி கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து செவ்வாழைப்பழம் தான் சேர்த்துக்கிறேன், அது கொஞ்சம் மீடியம் சைஸுக்கு இருக்கும். நீங்கள் சின்ன சைஸ் வாழைப்பழம் சேர்த்துக்கிறதா இருந்தால் 3 வரைக்குமே சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப்பு தேங்காய் சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக 2 ஏலக்காயும் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ நான் அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள், பழம் எல்லாமே நல்லா அரைப்பட்டு வந்திருக்கு, ஏலக்காயும் நல்லா அரைப்பட்டுடுச்சு. இப்போ இது கூட மிக்ஸி ஜாரில் 2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பால் கருப்பட்டி அளந்து எடுத்தீங்களோ அதே கப்புக்கு 2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு. நம்ம கரைச்சி ஆற வச்சுருக்கோம்ல கருப்பட்டி பாகு, அதையும் 1 வடிகட்டியில் சேர்த்து எல்லாத்தையுமே சேர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இதை நல்லா அரைச்சிடுங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்தாச்சு. மாவு எல்லாமே அழகாக மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரை அலசி அந்த தண்ணியை இந்த மாவு கூடவே சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோடா உப்பும் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக இது போல் இருக்கணும். அரிசி மாவு சேர்க்கறதுனால ஓரங்கள் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் சேர்க்காம கூட செய்யலாம். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இப்போ அடுப்பில் குழிப்பணியார கல்லை வச்சுட்டு கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒவ்வொரு குழியிலையுமே தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யில் குழிப்பணியாரம் செய்யும்போது நல்ல வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எண்ணெயில் கூட ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்ல நெய்யில் செய்யும்போது நல்ல வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தேவைக்கு ஏற்ற மாதிரி 1¼ பங்கு அளவுக்கு ஒவ்வொரு குழியிலையுமே மாவு ஊற்றிக்கோங்க. இதை வந்துட்டு மிதமான தீயில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளேயெல்லாம் அழகாக வெந்து வரும். 1 பக்கம் லைட்டாக செவந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கமாக திருப்பி போட்டுடுங்க. அடுத்த பக்கமாக திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் லைட்டாக செவந்ததுக்கு அப்புறமா இதை நீங்கள் வெளியில் எடுத்துருங்க. இப்போ நமக்கு அப்பம் சூப்பராக ரெடியாகி வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நாம் வெளியில் எடுத்துடலாம். இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவையும் குழிப்பணியார கல்லில் ஊற்றிட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இது போல் குழிப்பணியார கல் இல்லைன்னா கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு அப்பம் போலவும் நீங்கள் பொறிச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக, ரொம்பவே குயிக்காக நம்ம உண்ணி அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். கோதுமை மாவும் வாழைப்பழமும் சேர்த்து செஞ்சுருக்கோம். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இது போல் டக்குன்னு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஓரங்கள் லைட்டாக கிறிஸ்பியாக, உள்ள ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஸ்கூல் பசங்களுக்கு சம்மர் ஹாலிடே விட ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இது போல் ஆரோக்கியமாக ரொம்பவே டேஸ்டியான ரெசிபியை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, இந்த உண்ணியப்பம் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.